வணக்கம், வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி சுமித்ராஸ் கிச்சனில் கோதுமை மாவில் எப்படி லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த கப்பில் 1¼ கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 7-8 முந்திரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வானலியில் நெய் போட்டு முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்குள்ளே ஸ்வீட்டு முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம நல்லா செவந்துடுச்சு அந்த முந்திரி பருப்பு, அதை நம்ம எடுத்து தனியாக வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு இந்த அளந்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை நல்லா வந்து வாண்டியில் போட்டு நல்லா வறுங்கங்க. கைவிடாமல் நல்லா வறுக்கணுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இது இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வரணுங்க. இது நீங்கள் எப்படி நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எனக்கு இந்த வறுக்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்தேங்க. கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்களேன். ஸோ நல்லா கைவிடாமல் வறுத்துட்டு கொஞ்சம் நெய் பத்தலைனா நெய் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த 1¼ கப் போட்டிங்களேங்க, அதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நெய் தேவைப்படுங்க. 1/4 கப்புக்கு மேலே தான் வேணும் நெய், 1/2 கப்புக்கு கீழே வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்தளவு நெய் இருக்கணும், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். நெய், சர்க்கரை, இந்த கோதுமை மாவு வறுத்தது எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா செவந்து போச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த 1¼ கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை அப்படியே, அந்த கிரானியூல்ஸாக இருக்கிற சர்க்கரை அப்படியே போட்டுட்டேங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு வறுத்தோம் இல்லையாங்க, அதையும் இதில் போட்டுடலாம். தென் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து லட்டு பிடிக்க வரும். எனக்கு என்னவோ இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. நான் 1/4 கப் நெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கிட்டேன். திருப்பி நெய் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை நீங்கள் நல்லா பிடிச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக பிடிக்க வரீங்க. பாருங்களேன், நல்லா அழுத்தி பிடிக்கணும். நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா நீங்கள் அழகாக ரவுண்டாக வந்துடுங்க. இது ஆக்சுவலி நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா, சாட்டர்டே ஏதாவது உங்களுக்கு தேவை இல்லை, ஏதோ ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே பாருங்கள் நல்லா இதை வந்து நல்லா இப்படி லட்டு லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக லட்டாக வந்துடும். ஏதாவது பிரார்த்தனை நிறைவேறணும்னா ராமர் படத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு இதை நைவேத்தியம் பண்ணால் அந்த பிரார்த்தனை நடக்கும் அப்படின்னு எனக்கு என்னோடய வீட்டில் இருந்த பெரியவங்க சொன்னாங்க. ஸோ சாட்டர்டே வந்து இதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு 9 லட்டூஸ் பிடிப்பேன். பிடிச்சிட்டு எனக்கு என்ன நான் மனசில் நினச்சிருக்கேனோ அதை நினச்சிட்டு வேண்டிட்டு அதை வந்து நைவேத்தியம் பண்ணிவிடுவேன். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஃபீட்பேக் அண்ட் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you all viewers for supporting my channel.